நான் பேசுறது போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். நீங்க என்கிற என்னுடைய சகோதர குடியை சேர்ந்த பறையர் குடியை சேர்ந்த ஆளா இருக்கிறதுனாலதான் இந்த மண்ணுல மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதா இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன். அதனால உங்க மனசுல உங்க உடம்புல அணு அணுவாக நீங்கள் ஒரு குரூரமான ஒரு புத்தியோட கேள்வி கேட்கறீங்க. இத மக்கள் தெரிஞ்சு குரூரமான புத்தியா? நீங்க திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்டதுனால இப்ப எடுத்த மொத்த பேட்டியும் இந்த சமூகத்துக்கு கொடுங்க. இதுல குரூரமானவர்கள் குரூரமானவன் நானா, குரூரமானவர் கரிகாலனாங்கிறது இந்த உலகம் தீர்மானிக்கட்டும். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இல்ல, என்ன கேள்விகள் இருக்கு? தமிழ் மீன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் இயக்குனர் திரு வா கௌதமன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் குறிஞ்சாங்குளம் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள், விவாதிப்போம். வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியா, குறிஞ்சாங்குளம் நீங்கள் போனீங்க, அந்த காந்தாரியம்மன் சிலையை நிறுவுவதற்காக அங்கே என்ன நடந்துச்சு, போய் கைது செய்யப்பட்டீங்க, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களா? சுருக்கமாகவே அவங்க கைது பண்ணாங்க. அதாவது ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போதே அதனுடைய வாசப்படியில் கூட கால் வைக்க முடியாத அளவுக்கு, நீங்கள் வெளியே வரும்போது எதுவுமே இல்லாத இருந்தது. அது அப்படி வந்தோடனே சடசடசடன்னு ஒரு படை வந்தது, உங்களை கைது பண்ணுறோம் நாங்கள். நான் கேட்டேன், எதுக்காக பண்ண? இது முன்கூட்டியே அறிவித்த ஒரு விஷயம் தானே? அறிவிச்சு தானே செஞ்சீங்க, சிலை நிறுவ போகிறோம். ஆமாம் ஆமாம், நான் அடிக்கல் நாட்டுவதற்காக என்னை அழைச்சிருந்தாங்க. அது எல்லா ஊடகங்கள்லையும் அல்லது சமூக ஊடகங்களில் அந்த செய்தி எல்லாம் எல்லாராலையும் பரப்பப்பட்டது. அங்கே 144 தடைச்சட்டம் போட்டிருக்கிறதுங்கிறதும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அது முன்கூட்டியே திட்டமிட்ட நிலையில் தான் ஒரு கட்டத்தில் அது வந்து 144 தடைச்சட்டம் போடுறாங்க. எதை போட்டால் என்ன, எந்த சட்டம் போட்டால் என்ன, நீங்கள் இராணுவத்தையே கொண்டுட்டு வந்து நிறுத்தினாலும் இது எங்களுடைய மண், தமிழர் மண், தமிழர் உரிமை, எங்களுடைய சகோதர குடி, தமிழர் குடி, எங்களுடைய பறையர் குடியினுடைய வழிபாட்டு உரிமை. நாங்கள் போய் ஆந்திராவில் கேட்கல, கர்நாடகத்தில் கேட்கல, கேரளாவில் போய் எங்களுக்கு உரிமை கொடு, நாங்கள் இங்கே வந்து உங்கள் இடத்துல நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம், எங்கள் காந்தாரியம்மனை வைக்கிறோன்னு நாங்கள் கேட்கல. எங்கள் மண்ணில் எங்கள் மக்கள் வாழ்கிற அவர்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு புறம்போக்கு நிலம், அது நீண்ட நெடுங்காலமாக அந்த இடத்துல மண் சிலை வச்சு கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கற்சிலை வச்சு கும்பிட்றதுங்கிறது எங்களுடைய உரிமை, இதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை. அப்போ நாங்கள் வந்து அங்கே சண்டை போடுறதுக்கும் போகல, நாங்கள் யாரையும் எதிரியாகவும் நினைக்கல. ஆனால் 144 இருக்கிறப்ப நீங்கள் அங்கே போனது ஒரு உள்நோக்கத்தோட? என்ன உள்நோக்கம்? என்ன நீங்கள் வந்து அப்படி ஒரு தடை இருக்கு? நான் இப்போ கேட்குறேன், நான் கேட்குறேன், நாங்கள் வரோம்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் 144 தடை சட்டம் போடணும்? நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறோம், நாங்கள் தானே வரோம். நாங்கள் எங்கேயாவது போய் கலவரம் உண்டு பண்ணியிருக்கோமா? நான் குறிப்பாக என்ன, மற்றவங்கள விடுங்க, நான் போன இடத்துல எங்கேயாவது கலவரம் நடந்திருக்கா, அடிதடி நடந்திருக்கா, இல்லை எந்த சமூகத்தோட, தமிழர் சமூகமா இல்லை தமிழர் சமூகம் இல்லாதவர்கள்ட்ட போய் நாங்கள் வந்து வம்பளத்திருக்கோமா? எதுவுமே இல்லை, எங்களுடைய உரிமை. நாங்கள் ஏன் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தான் போனோம், சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, மத்திய அரசு இல்லைன்னுடுச்சு, மாநில அரசு இல்லைன்னுடுச்சு, நாங்கள் கொஞ்சம் அற வழியில் போய் போராடினோம். நாங்கள் போராடி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டும் மத்திய அரசும் ஏங்க உங்கள் சட்டமன்றத்திலே ஒரு சட்டம் போட்டுங்கன்னு சொல்லலையா? நாங்கள் அதுக்காக ரத்தம் சிந்தி போராட்டம் நடத்தினதுனால நாங்கள் யாரையும் அடிக்கலை, எங்களை தானே அடித்தாங்க, நாங்கள் தானே ரத்தம் சிந்தினோம். அப்போ அப்படி இருக்கிறப்ப எங்கள் மண்ணில் எங்கள் உரிமைக்காக நாங்கள் போகும்போது நீங்கள் எந்த சட்டம் வேணாலும் போடுங்க, நீங்கள் இராணுவத்தையும் நிறுத்துங்க, நாங்கள் வரம்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் போட்டீங்க. அப்போ யார் முதல்ல யார் தப்பு செஞ்சது, நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் போன உடனே நாங்கள் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு பேச தான் போனோம். நாங்கள் போன உடனே போய் நட்டு உடனே பிரச்சனை கலவரம் இதெல்லாம் இல்லை. ஆனால் அறிவிப்பு அப்படி இருந்து இல்லை, நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டியதானே. இப்போ கத்திப்பரப்பால போராட்டமாக இருக்கட்டும், இல்லை இது அரியலூரில் ஆனந்தவாடி மக்களுக்கு அருந்ததியர் மக்களுக்கான உரிமைக்குலாம் நாங்கள் போனோம், போராடணும், பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பேசணும், அமைச்சர் வந்து பேசினார், தேவர் கல்லூரிக்காக போனோம், ராஜேந்திர பாலாஜி பேசினார், அடுத்த நாள் காலையில் முதலமைச்சர் சந்திப்பு கோட்டையில், நாங்கள் தென்காசியிலேருந்து நாங்கள் போகலையா? அப்பயும் 500 மேற்பட்ட போலீஸ் தான் போட்டிருந்தாங்க தென்காசி நல்லூரில், தேவர் கல்லூரியில். அப்போ நாங்கள் உடச்சிக்கிட்டு தான் உள்ளே போய் கல்லூரியை கைப்பற்றி உட்காந்துருக்கும் போது தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்க. அப்படி நாங்கள் போனால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேசுவோம், அந்த எதிர்த்தரப்பையும் கூப்பிடுங்க, எங்கள் தரப்பையும் கூப்பிடுங்க, உட்காந்து பேசி 40 வருஷத்துக்கு முன்னாடியே 4 பேரை வெட்டிருக்கீங்க,
நாங்கள் அதுக்காக அப்போ கூட நாங்கள் பகை பாராட்டில் உரிமை வேறு தொண்ணூத்தி ரெண்டு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நாங்கள் கலவரம் பண்ணுகிற கூட்டம் இல்லை. அப்படின்னாலும் இன்னொரு நாட்டில் போய் நாங்கள் கலவரம் பண்ணலை, அல்லது எங்களுடைய உரிமை கேட்க போகலை. எங்கள் மண்ணில் எங்கள் உரிமைக்காக போனோம். அதனால் கைது பண்ணதுங்கிறது கடும் கண்டனத்திற்குரியது. நான் தான் அங்கே வச்சு கேட்டேன் ஏர்போர்ட்டில், உங்களை என்னை கைது பண்ண அனுப்புனதை முதலமைச்சராக, மாவட்ட ஆட்சித்தலைவராக, எஸ்பியா யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அல்லது இது தமிழர் குடிகளுக்கான அரசா, அல்லது தமிழர் அல்லாதவர்களுக்கான ஒரு அரசாக திமுக அரசு இருக்கான்னு நான் அங்கே வச்சு கேட்டேன். ஏன் நான் ஏன் கேட்கணும்? நான் போய் என்ன ஜெகன்மோகன் ரெட்டிகிட்ட கேட்டேனா, பினராயி விஜயன்கிட்ட கேட்டேனா? அப்போ என்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? அதனால் இந்த கேலி கூத்தான வேலைகளெல்லாம் தமிழ்நாடு அரசு விட்டுட்டு, மு க ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்துட்டு, தமிழர் குடிகளுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அதனால் அந்த மக்களை கூப்பிட்டு பேசுங்க, பேசி உடனடியாக காந்தாரியம்மன் செலவு வைக்கணும். வைக்கலன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு போனோம், நாலு குறிச்சா நீங்கள் கைது பண்ணீங்க, நாங்கள் ராத்திரியோட ராத்திரியாக போய் நட்டு வச்சோம்னா நீங்கள் பிடுங்கி எரிஞ்சுருவீங்களா? அப்படி பிடுங்கி எரிஞ்சுட்டா நாங்கள் விட்டுருவோமா? அதனால் அறம் கொண்டு செயல்படுங்கிறது தான் இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமான பதில். இந்த விவகாரத்தில் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக வழிபாட்டு உரிமை அப்படின்றது மறுக்கப்பட்டுக்கிட்டு வருது. தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும், இப்போ நீங்கள் ஒரு குரல் வந்து எழுப்புறீங்க, பல்வேறு தமிழ் தேசிய அமைப்பினர் இவங்கெல்லாம் வந்து போராடுறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு இனப்பிரச்சனையாக வந்து இதை வந்து காட்ட முயற்சி செய்கிறீங்க. யாரு அடிப்படையிலேயே இது வந்து ஒரு சாதி பிரச்சனை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. யாரு சாதி பிரச்சனைங்கிறது, யாரு இன பிரச்சனைங்கிறது? இல்ல, இது பொதுவா இதை ஒட்டி வர்ற இருக்கிற விவாதங்கள் எல்லாத்தையும் தொகுத்து யாரு சொல்றாங்கன்னு சொல்ல முடியும். நீங்க இன பிரச்சனைனா எங்கள் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் சொல்லும் போது அது இன பிரச்சனை. சாதி பிரச்சனைனா எங்கள் தமிழர் குடிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் இதை பத்தி ஒரு பழி சுமத்துனா அதுக்கு வேற, அது யாருங்கிறதும் அதுக்கான பதிலுங்கிறதும் வேற. நீங்கள் இனப்பிரச்சனை சாதி பிரச்சனைன்னு சொல்லும்போது, இப்போ இனப்பிரச்சனை பற்றி கேட்குறீங்களா சாதி பிரச்சனை பற்றி கேட்குறீங்களா? இல்லை, அது இனப்பிரச்சனையா சாதி பிரச்சனையான்னு கேட்குறேன். இல்லை, இது ஊர் உலகத்துக்கே தெரியுமே, இன முதல்ல அது இனப்பிரச்சனை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த நொடி வரைக்கும் நீங்கள் அந்த கைது பண்ணப்பட்ட இடத்துல உக்கரமாக இருந்த அறச்சிற்றத்தோடு நான் நின்ன போதும் சரி, இப்போ நீங்கள் கேட்கும்போதும் சரி, எந்த இடத்துலையுமே இது ஒரு இனப்பிரச்சனையாக நான் சொல்லலை. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், இதுக்கு வந்து நீங்கள் வெட்டி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் பகையாக பார்க்கல, எதிரியாக பார்க்கல, ஒரு உறவுக்குடியாக பார்க்குறோம்னு தான் சொல்கிறோம். ஓகே, இப்போ அப்படி இருக்கும்போது இது ஒரு இனப்பிரச்சனையானா இனப்பிரச்சனை தான். ஏன்னா மறுபடியும் அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு எதிராக நிற்கிறவங்க யாரு? எங்கள் மொழிக்கும் இனத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கூட்டம். அதில் அந்த அவர்களை எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுலேயும் நியாயமான ஆட்கள் இருப்பாங்க. அது இல்லாத சில தருதலைகள் இருக்குல்ல, இந்த மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நிற்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்சுன்னு நிற்கிற கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அதனால் திருந்த வேண்டியது அவர்கள் தானே ஒழிய, அதை வச்சு சாதிய ரீதியாக குளிர்காயணும்னு சொல்கிற தமிழ் சமூகத்திலே பிறந்த ஒரு ஈனமான ஒரு கூட்டமும் இருக்குது. அந்த கூட்டமும் இதில் திருந்தணும். நான் என்ன பொறுத்த யாரை குறிப்பிடுறீங்க நீங்க? நீங்க இப்ப யார கேக்குறீங்க? அல்ல, நான் இதை ஒட்டி என்னன்னா, இதை ஒட்டி எழும்பி இருக்கிற வாத பிரதிவாதங்களை வந்து உங்கள்கிட்ட நான் முன் வச்சு அதை பதில வந்து அதுதான் சொல்றேன். யார் செஞ்சாலும் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, இங்க நீங்க வந்து குறிப்பிட்ட சில கூட்டம் அப்படின்றீங்க. குறிப்பிட்ட கூட்டம் யாரு தவறு? இப்ப இதுல யாரும் தவறு செய்யலையா? இல்ல, எனக்கு தெரியல, யாரும் தவறு செய்யலன்னா தவறு செய்யலன்னு தான் அர்த்தம். யாராவது உங்களுடைய பார்வையில, நான் என்ன என்னுடைய பார்வையில், நான் எப்பவும் ஒன்று சொல்லுவேன், என் எதிரி சமூக, அதாவது எதிரின்னு சொல்லக்கூடாது, மன்னிக்கணும், எங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை கூட நிற்கிற அந்த மனிதரைத்தான் நான் குற்றம் சொல்லுவேன் ஒழிய அந்த சமூகத்தை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அதுபோல சாதின்னு இதுல இனமா இல்ல, நான் சொல்றேன், இது சொல்லிடுறேன், சாதின்னு நிற்கும் போது கூட நீங்க எதிராக நின்று இங்க கலவரத்தை தூண்டணுங்கிற சில நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தான் தவறானவர்களுடைய, அவர்தான் நான் ஈனப்பிறவின்னு சொல்லுவனுடைய அந்த எந்த சமூகத்தையும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றதுங்கிறது நீங்க யாரையும் கற்பனை எல்லாம் பண்ணிக்கோனா, நாளைக்கு நானே ரெண்டு சமூகத்துக்குள்ள, தமிழ் சாதிகளுக்குள்ள, தமிழர் குடிகளுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்த காரணமா நின்னாலும் எனக்கும் அந்த ஈனப்பிறவிங்கிற பட்டம் பொருந்தும். நான் சொல்றேன், அந்த அடிப்படையில் சொல்றேன். அதனால இதெல்லாம் விட்டுட்டு இந்த மண்ணில் 50,000 ஆண்டுகள் வர, அதுதான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்கிறீங்க. யார் வந்து எதிர்க்கிறாங்களோ, இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தையே நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது,
நாயுடுகள் எல்லோருமே வந்து அப்படி இல்லை, அதில் குறிப்பிட்ட பிரிவினர் தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அதற்கு வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்கம் அப்படின்ற பேர்லையும், ஒரு சாதி ஆதிக்கத்தை தெலுங்கு ஆதிக்கமாக காட்டுறது பேர்லையும், சாதிக்குள்ளேயே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவு தான் இதை எதிர்க்கும் பொழுது, அதை ஒட்டுமொத்த நாயுடு சாதி சொல்லலைங்கிறேன்னு. ஓகே, நான் அப்படி யாரையும் எந்த ஏங்க, நான் தமிழ் சமூகத்திலேயே இருக்கிற எவனாவது புள்ளூர் இருந்துன்னா நான் அவனை மட்டும்தான் சொல்கிறேன், அந்த தமிழர் கூடிய சொல்லலைங்கும் போது, தெலுங்கர் குடியில் இருக்கிற ஒரு சில பேர் மோசமாக நடந்துகிட்டாலும் நான் அவர்களை தான் சொல்கிறேன். அவர்களை திருத்த வேண்டியது யாரோட பொறுப்புன்னா, ஒன்று அந்த சமூகத்தினுடைய பொறுப்பு, இல்லாட்டி இப்போனா ஒட்டுமொத்த இந்த மனித கூட்டத்துக்கும் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பு, ஏன்னா அவர்கிட்ட தான் சட்டம் ஒழுங்கு காவல்துறை கையில் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், யார் இது சரி செய்யறது? யாரும் சரி செய்யலைன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் நிலத்தின் இளைய தலைமுறையாக இருக்கிற நாங்கள் அதை சரி செய்வோங்கிறது தான். நீங்கள் அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதெல்லாம் சரி செய்கிற கூட்டம் சரி செய்யலைன்னா எவனாக இருந்தாலும், இல்லை எவனாக இருந்தாலும் இந்த மண்ணில் நாங்கள் விட மாட்டோம். நான் அது தமிழனாக இருக்கட்டும், அல்லது வேற்றுமொழி பேசுகிறவனாக இருக்கட்டும், நீ யாராக வேணாலும் இரு, நான் இன்னொரு தேசத்தில் இன்னொரு மண்ணில் இன்னொரு பூர்வகுடியுடைய நிலத்தில் வந்து நாங்கள் பிரச்சனை பண்ணலை. எங்களை தெளிவாக புரிஞ்சுக்கணும், காலம் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு குட்டை குனிஞ்சு குடி பறிஞ்சும் சாகிற நிலையில் இனிமே நாங்கள் இல்லை. ஈழத்தில் அழிஞ்சது போகும் சத்தத்தோட. சத்தம் இல்லாத தமிழ்நாட்டின் உரிமையும் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே விவசாயிகள் சாகரம், மீனவன் சாகரம், எங்கள் மாணவர்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இதன் பிறகும் நாங்கள் அடங்கி ஒடுங்கி போக மாட்டோம், எங்களை புரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ நாங்கள் யாரும் அங்கே வாழக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இதை வந்து ஒரு இனப்பிரச்சனையாகவோ ஒட்டுமொத்த நாயுடு சாதியின் பிரச்சனையாகவோ பார்க்காமல் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் பார்க்கக்கூடாதுங்கிற நான். ஓகே, அது வந்து தெளிவாக புரியுது. அப்போது வழிபாட்டு உரிமை அப்படின்றது அங்கே இருக்கிற பட்டியல் பிரிவு மக்களுக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்றதான் அவங்களுடைய அல்டிமேட் கோரிக்கையாக இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதே போல் தமிழ் சாதிகள், தமிழ் குடிகள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுற இவர்களுக்குள்ள வழிபாட்டு உரிமை வந்து பல இடங்களில் மறுக்கப்படுது, உங்களுக்கே வந்து தெரியும். உதாரணத்துக்கு வட தமிழகத்தில் வந்து எவ்வளவோ இடங்களில் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையே வன்னியர்கள் வந்து கோயில்களுக்குள்ள அனுமதிக்க மறுக்காமல் இருக்கிறது. எந்த இடம் சொல்லுங்க பாப்போம். சேஷ சமுத்திரம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த இடத்துல வந்து தனியா பொது கோயில்ல அனுமதி இல்லை, தனியா வந்து கோயில் கட்டிக்கிறோம், நாங்க தேர் விட்டுக்கிறோம் அப்படின்னு அதுக்கும் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல வழிபாட்டு உரிமை அப்படின்னு நீங்க போய் போராடுவது இல்லையே, நீங்கள் மட்டும் இல்ல, நீங்கள் உட்பட உங்களோடு இப்ப இணைந்து பயணிக்கிற தமிழ் தேசியவாதிகள். அதாவது நீங்க என்னகிட்டே கேளுங்க, நீங்க குதர்க்கமா எங்கேயாவது போய் நின்று கேட்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல 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 இல்ல, நீங்க எதுக்காக இந்த கேள்வி கேட்க வரீங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது, அதுக்கான தெளிவான பதில சொல்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்ப நாங்க எங்களுடைய இளைய தலைமுறையா ஜல்லிக்கட்டுல இருந்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழர் குடிகளை சமமா மதிச்சு அல்லது சமமாக பார்த்து நாங்கள் ஒரு தாய் மக்கள்னு எங்களுடைய போராட்டத்தை எல்லா இடத்துலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோமா ரைட். இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கே தெரியும் என் தந்தையை பற்றி தெரியுமா? தெரியும்ல? தெரியும். 43 ஆண்டுகளுக்கு முன்னாடிய 1.5 ஏக்கர் நிலத்தை ஊருக்குள்ள சாலை ஓரமாக கொடுத்து வீடு கட்டிக்க சொல்லி ஊரே எங்களை ஒதுக்கி வச்சுது. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்ல? எங்கள் அப்பா கூட உங்களுக்கும் பழக்கம் இருக்கு. அப்போ அடுத்த தலைமுறையாக நாங்கள் வரோம், சரி அதை விடுங்க. இப்போ அனிதா வீடு இறந்துட்டா, அதிகாலை 6 மணிக்கு யார் போராட்டத்தை ஆரம்பிச்சது? நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, பண்ணல ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறீங்க, மாநாடு நடத்தி அதில் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் ஒரு அந்த மாநாடு கே ராஜனையா வீட்டுக்கான அவர் வரைக்கும் அதில் தலைமை எடுத்து தான் அதை நாங்கள் பண்ணணும். அதை வந்து இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்ல முடியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். அப்போ கல்விக்கான தெய்வம் அனிதான்னு ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்தணும். இப்போ எனக்குள்ள சாதி இருக்கா, எங்களுக்குள்ள சாதி இருக்கா? நான் சொல்கிறேன், அடுத்த தலைமுறையாக நாங்கள் வரோம், எங்களுக்குள்ள சாதி இருக்கா? அப்போ அனிதா வீட்டில் யார் மேலே வழக்கு இருக்கு? இப்போவும் வழக்கு இருக்கு. 40 நாள் நான் அரியலூரில் போய் கையெழுத்து போட்டேன், அரியலூரில் நடந்த போராட்டத்தில். வேற எந்த இயக்குனர் மீதாவது அல்லது எந்த நான் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், எந்த பட்டியல் சமூகத்தினுடைய ஆளுமைகள் மீதாவது யார் மேலே கேஸ் இருக்கா?
கேட்குறேன், அனிதா வீட்டில் போராடி கேஸ் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை இல்லை. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன என்ன கோணத்தில் கேள்வி கேட்குறீங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். சரி, இப்போ மூன்று முறை ஏற்கனவே சிதம்பரத்தில் போய் போராட்டம் நடத்திட்டு வந்துட்டோம். நாங்கள் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான், தீட்சிதர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் வரிசை கட்டி எல்லாருமே போராட்டம் நடத்தினாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னத்துக்காக போராடணும்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க. எங்களுடைய தமிழன் பரையர்குடியை சேர்ந்த நந்தனார் நடந்து வந்த பாதைய சுவர் எழுப்பி, ஒரு தீண்டாமை சுவர் எழுப்பி தடுத்து வச்சிருக்கிறத ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம், அதை உடைத்தெறிவோம், தெற்கு வாசல் தெற்கு வாசல் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் தலையெடுத்ததுக்கு பிறகு தமிழர் குடியை சமமாக பார்த்து ஒரு தாய்க்குடி மக்களாக உரிமை மீட்கிறதுக்காக நின்றுக்கிட்டு வர்ற காலகட்டத்தில் தான் நான் இத்தனையும் செஞ்சுட்டு தான் காந்தாரியம்மனுக்கு போகிறேன். அப்போ என்ன பார்த்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நடக்கலைன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு இன்னொரு உண்மை, அழகாபுரம்னு ஒரு ஊர், அழகாபுரம்னு அரியலூர் மாவட்டத்தில். நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, மறுபடியும் நீங்கள் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வன்னியர்குடி பறையர்குடியை வந்து அடக்குதா ஒடுக்குதா இன்னும் இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், அழகாபுரம்ங்கிற ஊரில் அரியலூர் மாவட்டத்தில் காடுவெட்டி குரு எல்லாரையும் பட்டியல் சமூகத்து மக்களை கூட்டிட்டு போய் முதல் மரியாதை செய்யணும்னு நின்று இருக்காரு. இதெல்லாம் அங்கே வரலாறு. ஏழு சிலைகள் அம்பேத்கர் சிலையெல்லாம் அந்த இடத்துல திறந்து வச்சிருக்காரு. நீங்க கேட்குற கேள்வி என்னோட நான் பதில நிறுத்திக்கலாம். அதாவது இன்னைக்கு வருகிற இந்த காலகட்டத்தில் விழுந்து கிடக்கிற அல்லது சிதைஞ்சு கிடக்கிற அல்லது பிரித்து சிதைச்சு சின்னாபின்னமாக்கப்பட்டு கிடக்கிற தமிழர் குடிகளை ஒன்று சேர்க்கறதுக்காக நாங்கள் ஆத்மார்த்தமாக பரிசுத்தமான ஒரு மனநிலையில் ஒரு தாய் மனதோட, நான் சொல்கிறது, நாங்கள் வயசு சின்னவங்கள சின்னவனாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஆணாக இருக்கலாம், ஆனால் ஒரு தாய் மனதோட எல்லாரையும் அரவணைச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு புதிய பாதைக்கு தமிழர் குடியினுடைய தலைநிமிருக்காக ஓடிட்டுருக்கோம். அதனால் இனி வருகிற காலத்தில் எல்லாரையும் ஒன்றாக்கிறதுக்கு நீங்களும் நிற்கணும். குதர்க்கமாக கொத்தி கொத்தி கேள்வி கேட்டு இருக்கிறதையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இனி என்ன செய்யறது, சரியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களும் வந்து நில்லுங்க. ஓகே, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் அனிதாவுக்காக மாநாடு நடத்தியது போய் நின்னது, இல்லை இன்னும் பிற இடங்களில் நீங்கள் நடத்திய போராட்டம் அதெல்லாம் வந்து நடத்தியிருக்கிறீங்க, அதை வந்து நான் மறுக்கலை. உங்கள் தந்தையாருடைய பங்களிப்பு அதுவும் வந்து நாட்டுக்கே தெரியும், அதையும் வந்து மறுக்க விரும்பல. ஆனால் உங்கள் தந்தையாருடைய பங்களிப்பு உங்களோட கிரெடிட்டா நீங்க எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாது, அது ஒண்ணு. அடுத்து நீங்க அனிதா விவகாரமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு போராட்டமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடே வீதிக்கு நின்ன அது பிரச்சனை, அது பொது பிரச்சனையாக மாறிவிட்டது. ஆனா வழிபாட்டு உரிமைகள், ஆணவ படுகொலைகள் வன்னியர்களுக்கும், குறிப்பாக வட தமிழகத்தில் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையிலான அந்த மோதல்களில், ஆணவ படுகொலைகளில் என்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கிறீங்க? இப்போ ஒரு தாய் மனநிலையில் தமிழ் சமூகத்தை அரவணைக்கிறேன் அப்படின்னா, மற்ற விவகாரங்களில் தலையிடுறாரு, இந்த ஜாதி பிரச்சனையை பற்றி அவருக்கு என்ன கண்ணோட்டம் இருக்குது? சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். நேர்மையாக பதில் சொல்லணும். இப்போ நான் வந்து குற்றவாளி கூண்டுல நிக்கல, உரையாடல் தானே ஒழிய நீங்க கேள்வி மட்டுமே கேட்டு நான் பதில் மட்டும் சொல்றதுக்கு இது வந்து அப்படியான ஒரு விஷயமா நான் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பார்க்க மாட்டேன், எவங்கிட்டையும் பார்க்க மாட்டேன். ஓகே, நான் கேட்கறது என்னன்னா, கொஞ்சம் மரியாதையா சொல்லலாம், எனக்கு ஒரு டிக்னிஃபை உங்களுக்கு சொல்றீங்க, கரிகாலனுக்கு இல்லது. நீங்க நேர்மை தவறி நிக்கிற எவனா இருந்தாலும் அவனுக்கு தான், நீங்க நேர்மை தவறி நிக்கிறீங்களா?
நேர்மை சுமந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். மாறாக நீங்க வந்து இப்படி கேக்குறீங்கன்னா உரையாடல் உரையாடல் வச்சுக்கீங்க. நீங்க அது என்ன பதில் வேணாலும் சொல்லுங்க. அது கண்ணியமிக்கதா இருக்கணும், மரியாதைக்கு திரும்ப உங்கள்ட்ட வந்து நான் இன்டர்வியூ பண்றேன், எவனா இருந்தாலும் இப்படிதான் கேட்பேன் அப்படின்னு நான் முன்ன வச்சா நீ அவரா இருக்கிறவனை நீங்க அப்படி சொல்லுங்கன்னு நான் இப்ப சொல்றேன். இல்ல அப்படி ஒரு பாருங்க, அதாவது சமூகத்தை திருத்துவதற்காகவும் சரி செய்வதற்காகவும் தான் நம்ம பேசுறோம். அதுக்கு தான் ஊடகம், அதுக்கு தான் அது நான்காவது தூண். அது ஒன்றும் நொண்டி தூணு இல்லை. இன்னைக்கு ஊடகம் நேர்மையா நிக்குதா, நேர்மையா நடந்துக்குதா? எவ்வளோ அயக்கத்தனமான வேலைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெருசா பேசுறீங்க. சாதி பிரச்சனைகள் குறிப்பாக வடதமிழகத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை குறித்து இப்ப நான் அதுக்கே வரேன். மற்றதெல்லாம் விட்டுறோம். நான் இப்ப கேக்குறேன் என்னன்னா, இப்ப நான் வந்து எங்க அப்பா எப்படி நிக்கிறாரு நின்னாரு, அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்து நான் எடுத்துக்கல. இப்ப நான் நிக்கிறது மட்டும்தான், நான் நிக்கிறதையும் நியாயப்படுத்தல. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒருத்த நான் நீங்க என்னட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனைக்கும் நின்றுட்டு வரேன். ஸ்டெர்லைட்ல சுட்டு போனா ஒரு மணி நேரத்துல சென்னையில போராட்டம், கைது பண்ணி 17 நாள் சிறையில் வைக்கிறான். எந்த பிரச்சனைனாலும் நான் போறேன். இப்படி அது அது தேவர் பிரச்சனையா இருக்கட்டும், நாடார் பிரச்சனையா இருக்கட்டும், அதை திருப்பி சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது நீங்க இப்ப கேட்டுட்டீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன். எந்த மண்ணில் எந்த தலைவனாவது அல்லது இந்த மண்ணுக்காக போராடுற எந்த போராளியாவது இப்படி எவனாவது இத்தனை தமிழர் குடின்னு நான் போறேன், சாதின்னு போல, இத்தனை பேருக்கு எவனாவது போயிட்டு வந்திருக்கானா? நான் ஏன் சொல்றேன்னா, இதுல நான் யாரையும் குறை சொல்லணுங்கிறது இல்லை, இல்லை அசிங்கப்படுத்தணுங்கிறது இல்லை, இல்லை யாராவது இதில் போயிட்டு வந்திருக்காங்களா? போயிட்டு வராத யாரையாவது, ஏப்பா இத்தனை இடத்துக்கு கௌதமம் போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான், நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட போகலையேன்னு யார்ட்டாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இவ்வளவுக்கும் போயிட்டு இருக்கும்போது சாதி ஆணவ கொலையை கொண்டுட்டு வந்து நிறுத்தி அதுக்கு போனீங்களாங்கிற நான் இப்போ சொல்கிறேன். எல்லார்ட்டையும் இந்த கேள்வி நினைக்கிற அளவுக்கு எல்லா குடிகளுக்கும் வழி சுமந்து ஓடுகிற அளவுக்கு யாராவது ஒருத்தவங்க போனாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேசுற திருமாவளவன் வந்து போயிட்டு தான் இருக்கிறாரு. வன்னியர் குடிக்கு ஏதாவது பிரச்சனை போயிருக்காரா? பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எம்பிசி ரிசர்வேஷனுக்கு அவர் பேசினாரா? இல்ல இல்ல இல்ல, திருமாவளவன் ஓபிசி ரிசர்வேஷன் இஷ்யூவை முதல் முதலாக இந்திய பாராளுமன்றத்தில் வைத்தது யார்? சரி, நீங்க முதல் முதலாக இங்க இருக்கிற திமுக அவர் பேசி 100 ஆண்டுகளாக சமூக நீதி பேசுறவங்க வைப்பதற்கு முன்னாடி அவர் வச்சாரு. நீங்க நிறுத்தினீங்கன்னா நம்ம சொல்லுங்க. அவரும் பேசியிருக்காரு, பட்டியல் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு ராமதாஸ் ஐயாவும் போராடி இருக்காரு. இப்ப இவங்கள ரெண்டு பேரை பத்தியும் பேசுறது இல்ல. நான் சொல்றது யாருன்னு கேட்டீங்க, நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஓடுறது. இப்ப நான் அனிதா விட்டு போனேன், திரும்ப அருண் காந்தி நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை இடத்துக்கு போனாங்கன்னு நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், நான் அரியலூருக்கு அனிதா வீட்டுல போய் போறேன். நல்ல நான் இதுல எங்க அப்பாவும் திருமாப்பாவும் ஒன்னா படிச்சவங்க, நானும் திருமாவும் நல்ல நண்பர்கள் 30-35 ஆண்டுகளாக சென்னைக்கு வந்ததுல இருந்து. ஆனா நான் சொல்றேன், இப்ப நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், அதே அரியலூர்ல அனிதா வீட்டுல நான் போய் போறேன். நல்ல விக்னேஷ் செத்து கிடக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் இருந்து யாராவது போய் பார்த்தாங்களான்னு நான் கேட்டேன்னா அதுக்கு உங்கள்கிட்டலாம் பதில் இல்லை. ஏன்னா நான் இது இப்படி ஏத்துக்கு போட்டே நான் பேசணும்னு சொல்ல வரல. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு சொல்றேன், ஆணவத்தில் நீங்க அதை விடுங்க, அதை விடுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வரேன். ஆணவ கொலைகள் ஒருபோதும் இந்த மண்ணில் ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாதது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்றேன். காதலித்த ஒரே காரணத்திற்காக நீங்க சாதிய காரணம் காட்டி மனிதர்களை கொள்வது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொன்றவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை தரணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. போதுமா? அதுதான். அதனால நீங்க வந்து இதுல வந்து விவரிச்சு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறது இல்லை.
நீங்கள் எல்லா சாதியிலையும் ஆணவ படுகொலை நடக்குது. இதில் வந்து நீங்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிற மோசமான காதலும் இதுக்குள்ளே இருக்குது. அதை பற்றி விவரித்து பேசினா அது வேற. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆணவ காதல்ங்கிறது நீங்கள் தவறாக ஆணவ கொலை ஆணவ கொலைங்கிறது இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டால் நிகழ்த்தப்படுகிறவன் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆணவ கொலைகளை யார் செய்தாலும் அதிகபட்ச தண்டனை வந்து கொடுங்க எந்த சமூகமாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக முன்வைக்கிறீங்க. அது வரவேற்கத்தக்கது, அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. இதில் என்னன்னா இளவரசன் திவ்யா அந்த சம்பவம் நடக்குது, அடுத்து அங்கே இருந்து ஒரு மரணம் வந்து நடக்குது, அதுக்கு பிறகு மரக்காணத்தில் ஒரு கலவரம் வந்து நடக்குது, இப்போ சமீபத்தில் பீரலூரில் அருந்ததியர்கள் கிராமத்தை வன்னியர்கள் கோணார்கள் உள்ளிட்ட இதுக்கு வந்து முன்னணியில் நின்றது வன்னியர்கள். அப்போ இவங்கெல்லாம் போய் சூறையாடுறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் குறிப்பாக இதில் வந்து எந்த கருத்துமே சொல்ல மாட்டுறாரு யார், நீங்கள் சொல்ல மாட்டுறீங்க. யாரும் சொல்லலைன்னு உங்களுக்கு இப்போ கேட்குறீங்கள சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து இளவரசன் திவ்யா விஷயம் நடந்தது எப்போ நீங்கள் அதை போய் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்கப்பூர்வமான தமிழர் குடிகளை ஒன்றிணைக்கிற விஷயங்களை மட்டுமே நான் முன்னெடுத்துட்டு போகிறேன். இப்போ இந்த சாதி பிரச்சனை, கொலை பிரச்சனை, இதிலெல்லாம் நம்ம கருத்து சொல்கிறதும் போய் நிற்கிறதுங்கிறதும் ஒரு கட்டத்தில் என்னென்னா மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை ஒரு வெறுப்பை விதைக்கிற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் நல்ல விஷயங்களாக பார்த்து செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இன்றைக்கி எரியிற நெருப்பை எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிய வச்சு சிக்கலை உள்ளாக்குறதுக்கு இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. அதை வச்சு அரசியல் செய்கிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நானும் அதை வந்து பேசக்கூடாதுங்கிறது இல்லை, நான் தவிர்க்கிறதுங்கிறது எப்படியாவது எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிறது தான். இப்போ நீங்கள் இளவரசன் திவ்யா சொன்னீங்க. திருவண்ணாமலையில் ஒரு தலித் ஆசிரியர் ஒரு 10வதோ 11வதோ படிக்கிற 16 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொன்னுட்டான். இப்போ இதுக்கு எவனாவது இந்த மண்ணில் கருத்து சொல்லியிருக்கானா? ஒரு தலித் ஆசிரியர் ஒரு வன்னியர் பொண்ணை வந்து கெடுத்துட்டான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் எவனாவது? சொல்லலை. இப்போ இதை எங்கேயாவது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயோ வன்னியர் பொண்ணை இப்போ இப்படி கெடுத்து விட்டாங்களே. நல்லது, நான் சொல்கிறது எல்லா சாதிக்குள்ளேயும் நடக்குது. ஆனால் வன்னியருக்குள்ளேயும் வன்னியரும் பறை யாருமே கேள்வி முன் வச்சுட்டு விழுப்புரத்தில் நடந்ததில்லை, நெருப்பு கொளுத்திட்டு என்ன பொறுத்த வரைக்கும் வன்னியர் புள்ள செத்தாலும் பறையர் புள்ள செத்தாலும் யாரு செத்தாலும் எனக்கு வலி. இந்த வலியில நான் ஏதாவது கருத்துன்னு சொல்ல போய் அல்லது இதை இந்த இந்த மாதிரியான சிக்கலுங்கிறதே வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ஆயிடுச்சது. அது வந்து அப்படி கொந்தளிக்க வச்சு அதில் வந்து குளிர்காயிற வேலை நடக்குது. அதனால் இது இதை நீங்கள் மேற்கொண்டு இது சம்பந்தமான கேள்வியை கேட்கறத விட்டுட்டு நான் தமிழர் குடிகளை ஒன்றிணைக்கிறதுல இன்னைக்கு எல்லா சமூகத்துக்குமான உரிமைகள் மறுக்கப்பட்டு எவனா இந்த மண்ணை ஆண்டுகிட்டு இருக்கான், நான் அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் என்னை இழுத்து அதுக்குள்ளேயே சொருவ பார்க்குறீங்க. அதனால இல்லை, நான் வந்து எனக்கு சொல்றது எவன் தவறு இல்லை, நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் தவறு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் நான் இப்போவும் சொல்கிறேன் எவன் தான் அவன் எவனாக இருந்தாலும் அந்த அந்த அவனை வந்து இந்த சமூகத்தில் வேற இருக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால் நல்லது செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் வாங்க கைகோர்ப்போங்கிறது தான். ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தமிழர்கள் ஏன் தங்களை தமிழர்களாக ஒன்று திரட்டிக்க முடியல? ஒரு தேசிய இன உணர்வை ஏன் வந்து பெற முடியல? உங்களை மாதிரி ஆட்கள் தான், உங்களை மாதிரி ஊடகம் இருக்காங்க. சாதி அதுக்கு தடையா இல்லை? சாதி சாதி எல்லாம் தடையா? ஒரு தடை இல்லைங்க. உங்களை போன்றவர்கள் நான் சொல்றது இருக்குல்ல, இங்க இருக்கிற ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான ஊடகங்கள், நீங்க வந்து நூற்றுக்கணக்கான ஊடகங்கள் இருக்கு, ஆனா விரல் விட்டு கூட முடிக்க முடியாது. அது மட்டும்தான் நியாயமா இருக்குது. மற்ற எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு வந்து நேர்மையாக இல்லை.
குறிப்பாக அது மத்திய அரசு ஆளுகின்ற மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ சொம்பு தூக்கி விளம்பரம் வாங்கி அதாவது சலுகை பெற்று தங்களை வசதியாக்கிக்க அதில் இருக்கிற இதில் தான் இருக்கு. அதாவது இதுல இருந்து அடிப்படை ஊழியர்களாக இருப்பவர்கள் நேர்மையாக இருக்கலாம், அவன் என்னதான் எடுத்துட்டு வந்தாலும் அந்த நேர்மையான பிரச்சனைகளை ஒரு தொலைக்காட்சியில் போடக்கூடாதுன்னு தடுக்கிறதும் இந்த மண்ணில் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக அதை சிக்கலாக்குறதும் ஊடகங்கள் தான் சிக்கலாக்குது. இதில் என்ன நான் வெளிப்படையாக சொல்றேங்க, மானங்கிட்ட ஈனங்கிட்ட சில ஊடகங்கள் பல ஊடகங்கள் தான் இந்த வேலையை செய்யுதுங்கிறேன். இதில் என்ன சொல்லிடுறேன் இப்ப நான் சொல்றேன், நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியுங்களா, ஒருத்த வந்து அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டுட்டா அதுவும் அவன் ஆட்சிக்கு வந்துட்டா ஐயோ இதை தாண்டி இனிமே என்ன இருக்கு. நீங்க இதுக்கு எவ்வளவு நாள் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் உங்க கருத்து சொல்றேன், நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இப்ப வந்து அதிமுக இந்த மண்ணில் பண்ணாத இது இல்லை, என்ன சொல்றது, திருட்டுத்தனம் இல்லை, ஏமாத்துத்தனம் இல்லை, கொள்ளையடி அப்படி ஒரு கொள்ளை அநியாய கொள்ள அதிமுக அடிச்சிருக்கு, எல்லா அயோக்கியத்தனங்களும் பண்ணிச்சு. இப்ப திமுகவும் அதிமுக செஞ்சதை விட அக்கிரமமான ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு, கொள்ளை அடிச்சுட்டு இருக்குது. இந்த மக்களை பத்தி கவலையே இல்லை, பத்து வருஷத்துல இவங்க காஞ்சி கிடந்ததுக்கு இன்னைக்கு பாலைவனத்தில் மழை பெய்யறது போல அவ்வளவு ஊழல் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி ஊடகம் ஏதாவது ஒண்ணு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ நீங்க நேரா போய் நின்று கேள்வி கேட்க முடியுமா? சபரிசன் வழியாக இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் வசூலிக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பேசப்பட்டுகிட்டு இருக்கா இல்லையா தெரியுமா தெரியாதா? நான் கேட்கறேன் உங்களை, இல்ல சார் நீங்க அப்படியே போறீங்களா சார்? நீங்க அப்படியே போறீங்களா சார்? கேட்கறேன் ஊடகங்களை பத்தி இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு என்ன அங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் போட்டுட்டா ஆகா நம்மளுக்கான ஒரு ஆட்சி, ஆரியத்தை எதிர்க்கணும்னா திராவிடம் தான். உடனே மோடி கிட்ட இருந்தும் RSS சங் பரிவார்கள்ட்ட இருந்தும் உடனே நம்மளை காப்பாத்த போறது, இவங்க என்ன காப்பாத்தினாங்க? நான் என்ன சொல்றேன்னா உண்மையா காப்பாத்துறதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் நிக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் என்ன வந்து சொல்றாங்க, போய் பிஜேபி இருந்து ஒரு கூட்டமா போய் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் கௌதம்ன கூப்பிடக்கூடாது விவாதத்துக்கு சொன்னதை எத்தனை தொலைக்காட்சிகள் கேட்டு என்ன விவாதத்துக்கு கூப்பிடல? எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை, விவாதத்துக்கு கூப்பிட்டு தான் நான் போய் நிக்கணுங்கிறது இல்ல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவையோ முன்னாடி சொன்னது போற ஒரு தாயை போல நின்று எவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கேள்வி கேட்பேன், எங்களை முடக்கினாலும் அவனை முடக்குவேன். அது ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் கத்திப்பாரா, நாளைக்கும் அந்த போராட்டம் செய்யணும்னு நான் செய்வேன். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ஊடகங்கள் நேர்மையாக இருக்கணுங்கிறதா. எனக்கு திரும்ப நாளைக்கு கூட நீங்க என்ன பேட்டி கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்க அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு எல்லாம் பேச முடியாது. அதனால ஊடகங்கள் நிமிர்ந்து நிற்கணுங்கிறதா. இப்ப மீண்டும் வந்து கேள்விக்குள்ள வந்து வருவோம், ஏற்கனவே மரக்கான கலவரமா இருந்தாலும் சரி, இளவரசன் திவ்யா பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்து முன் வச்சா நீங்க அதை விட்டுட்டு இன்னொரு முடிச்சிடறேன். அதுக்கு இப்படி ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க, அதுக்கு பிறகு தமிழர்கள் ஒன்றிணையாமல் இருப்பதற்கு ஊடகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் முழுமையாக முடித்து விடுகிறேன். சொல்லுங்க, தமிழர்கள் தங்களை தமிழர்களாக உணர முடியாமல் தடுப்பதற்கு சாதி வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. இத வந்து நான் கண்டுபிடிக்கல, இத நீங்க எந்த பாரம்பரியம்னு வந்து சொல்லிக்கிறீங்களோ அந்த பாரம்பரிய தலைவர்களே சொல்லிருக்கிறாங்க. தமிழரசன் வந்து சொல்லிருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்லிருக்காரு சாதியை குறித்து அவருடைய பார்வை என்ன சொல்லு? நீங்க சாதியை ஒழித்தாதான் தமிழன் எப்படி ஒழியும், எப்படி சாதியை இல்ல ஒரு இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். சாதியை ஒழித்தால் தான் தமிழராக ஒன்றிணைய முடியும்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்ப தமிழராக இணைவதற்கு எது தடையாக இருக்கிறது? சரி, சாதிய தமிழராக இணைவதற்கு அறிவாளராக கேட்டுட்டா ஒரு இடத்துல நிறுத்துங்க, அதிகத்தனமா கேள்வி கேட்க கூடாது. நீங்க கேள்வி கேட்டா நான் பல அதிகத்தனமெல்லாம் இல்ல, ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க. இல்ல இல்ல நீ நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. காத்திருக்கேன். தமிழரசன் சொன்னார் சாதிய ஒழிப்பு சமூக விடுதலைன்னு சொன்னார், அந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லலை. ரைட், ஓகே. இப்போ தமிழரசனுக்கு முன்னாடி பெரியார் சொன்னார்ல,
சாதிய அதுக்கு முன்னாடி அதை விடுங்க. நான் சொல்றது நான் சொல்ற இடத்துல நிறுத்துங்க. அதான் சொல்றேன், உங்க புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்காக நீங்க திரும்ப பின்னாடி போதீங்க. நான் எந்த இடத்துல சொல்றேனோ அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துல உண்மையினுடைய முழுமையை சமூகத்துல புத்தர் பேசியிருக்காரு. அதெல்லாம் இயேசு பேசியிருக்காரு, புத்தர் பேசியிருக்காரு, பேசியிருக்கு, வள்ளுவன் பேசியிருக்கான், இதெல்லாம் பேசியிருக்காங்க. நான் அதை சொல்ல நீ அதான் சொல்றேன்ல, நான் ஒரு இடத்துல சொல்ல வந்தா விடணும். நான் என்ன சொல்றேன்னா, பெரியார் சொன்னார், பெரியாருடைய வாரிசுகள் தானே அண்ணா கலைஞர் அவங்க தானே. இப்போ சாதியை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் நான் கேட்குறேன், யார் ஆட்சிக்கு வந்தவங்க? தமிழரசன் சொன்னார், தமிழரசனை கொன்னுட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுங்க, தமிழர்களை இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி சாதியை ஒழிப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது யார்? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆ, சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்களே அதை வந்து செய்யல. திராவிட இயக்கங்கள் செய்யல, அவருடைய கட்சிகள் ஒத்துக்கிறீங்களா? தேர்தல் கட்சிகள் ஒத்துக்கிறீங்களா? எத்தனை வருஷமா திராவிட கட்சிகள் ஆளுது? இல்ல, கேள்வி முடிச்சிடறேன். வார்த்தைக்கு நிறுத்தி வந்து கேட்க முடியும். கருத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா அது திராவிட கட்சிகள் சொல்றீங்கல்ல, அதுக்கான திராவிட கட்சிகள் சொல்றீங்க, முடிச்சிடறேன் சொல்லுங்க. திராவிட கட்சிகள் அதாவது கருத்தியலையிலாவது சாதி ஒழிப்பை பேசிட்டு பல்வேறு சமூக நல திட்டங்கள் அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்லாம் வந்து நான் சொல்ல வரல. பல்வேறு சமூக நல திட்டங்கள், சமத்துவபுரங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி வந்து பார்த்தாங்க. அது பலன் அளிச்சுதா அளிக்கலையான்றது அது வேற டிபேட்டு. ஆனா கருத்தியலாக கூட சாதி பிரச்சனை தான் தமிழர்கள் ஒன்றிணை தமிழர்கள் ஒன்றிணைவதை தடுக்கிறது அப்படின்றத கூட சொல்ல முடியாத ஒருவர் எப்படி ஒரு தமிழனுக்கான ஒரு அரசியலை பேச முடியும், ஒரு தமிழ் தேசிய விடுதலையாவது எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க சொன்னீங்க எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுங்க நாங்கள் சாதியை ஒழிக்கிறோம்னு சொன்ன திராவிட கூட்டம் சாதியை ஒழிக்கல, சாதியை ஒழிக்கல இல்ல, ஆனா இருக்கம் குறைஞ்ச இருக்கு. இல்ல, ஒழிக்கல, 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 இருக்கம் குறைஞ்சாங்க. சரி, ரைட், ஓகே, ரைட். இப்ப சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லி ஒழிக்காதவங்க இவர்களுடைய 50 ஆண்டுகளான்ட்டுருப்பாங்களா? 50 ஆண்டுகளாக இவர்களாலேயே ஒழிக்க முடியல, ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு. இப்ப சாதிய ஒழிக்கிறோம்னு வாயால சொன்னா போதும், அதுல நாங்க புலகாங்கிதம் அடைவோம். உங்களுடைய கருத்தியலில், உங்களுடைய கோட்பாட்டிலேயே அப்படி ஒரு புரிதல் நீங்க இல்ல. தமிழர்கள் இணைய முடியாம தடுப்பதற்கு சாதி காரணமா அப்படின்னா ஊடகம் தான் காரணம் அப்படின்றீங்க. இல்லையா, நான் ஊடகம் காரணம்லாம் என்னன்னு சொல்ல, நான் சொன்னது வேற ஒண்ணுக்காக சொன்னேன். நான் நீங்க எடுத்துட்டு வந்து அப்படி இருக்கெல்லாம் முடிச்சு போடக்கூடாது. நான் சொல்றதே கேட்டு நீங்க சொன்னதுல இருந்து நான் இடத்துல சொல்றேன்னா, 50 வருஷமா ஆட்சியில இருந்து சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னவங்களே ஒழிக்க முடியல. நீங்க எங்க பாருங்க, இப்ப நாங்க சொல்றோம் தமிழ் தேசியமா எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க ஒழிக்கிறோமா இல்லையானு எங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒண்ணு, நாங்க ஒழிக்கிறதுக்கு தான் எங்க அப்பா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள இடம் கொடுத்தாரு. நாங்க ஒழிக்கணுங்கிறது தான் அனிதாவுக்காக மாநாடு போட்டோம். நாங்க ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் காந்தாரியம்மனுக்கு போறோம். இதெல்லாம் செயலா நிக்கிற எங்களுக்கிட்டே நீங்க வந்து குதர்க்கமா குரூரமா சாதி ஆணவ படுகொலைகள்ல போய் அதுக்குள்ள கருத்து சொன்னா வெறுப்பாயிரும், அது வந்து ஓர்மையை தடுத்துடும் அப்படின்னா உடலில் இருக்கின்ற நோய்க்கு மருந்து போடுவது இல்ல, இப்படி ஒரு நோய் இருக்கிறது அப்படின்றதையே வந்து மூடி மறைக்கணும். குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லணும், குறிப்பிட்ட சம்பவத்தை வன்னியர் பிள்ளைகளை திருவண்ணாமலையில ஒரு தலித் ஆசிரியர் கொண்டான்ற நீங்களே சொல்றீங்க. அதெல்லாம் எந்த கூமுட்டையும் கருத்து சொல்லல, எவனும் அதை பத்தி பேசலன்னு நான் கேக்குறேன். அதுக்கு எங்கேயாவது நீங்க பதில் சொல்றீங்களா? இல்ல, அதுலயும் குற்றவாளிகள் நீங்க பதில் சொல்றீங்களா? அதுக்குதான் பதில் சொல்றேன். என்ன சொல்றீங்க? குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இந்தியா சொல்றேன். ஒரு அரசியல் கட்சியாக உங்களுடைய கருத்து என்ன இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல அப்படின்னு என்ன சொல்றேன்னா, தெளிவா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். புரிகிற மனிதனுக்கு புரியும், உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு மேல உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேற கேள்வி இருந்தா கேளுங்க. ஓகே, அடுத்த கேள்வி வந்து
தமிழ் குடி அப்படின்னு வந்து சொல்றீங்க, இன்னொரு பக்கம் வன்னியர் குடின்றீங்க, மற்ற குடின்றீங்க, தமிழர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு இனமா இல்ல பல்வேறு ஜாதிகளை பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்கணும் நீங்க சொல்லுங்க. தமிழர்களுக்காக ஒரு அரசியலை நீங்க முன்வைக்கிறேன்னு சொல்றீங்க, உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. என்னுடைய திட்டம்ங்கிறது, நான் ஒரு திட்டம் சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவாரா கௌதமன்? நீங்க அதாவது நீங்க ஒரு திட்டம் சொன்னா சரியா இருந்தா நான் கேட்டுக்குவேன், சரியில்லைன்னா நான் ஒரு திட்டம் சொன்னா நீங்க ஏன் ஏத்துக்கலன்னு சொல்ல முடியும். இப்படி ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ளவர் பல இதை வந்து தெளிவா நான் சொல்றேன். அதாவது 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழினம். இந்த தமிழ் இனத்துல வன்னியராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், பறையராக இருக்கலாம், தேவேந்திரகுல வேளாளராக இருக்கலாம், நாடாரு, கோனாரு, முதலியாரு, உடையாரு, இப்படி எண்ணற்ற குறவர் குடி வரைக்கும் இத்தனை குடி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எவனும் மேலானவனும் இல்லை, எவனும் கீழானவனும் இல்லை. நீங்கள் ஒரு சாதியின் அடிப்படையில் நீ என்னை விட தாழ்ந்தவன் சொன்னால் அவன் வன்முறையாளன். ஓகே, இப்போ எங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம், இந்த மண்ணில் 50 ஆண்டுகளாக சாதியை ஒழிக்கிறோன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆயிரக்கணக்கான கோடி இல்லை லட்சக்கணக்கான கோடி சம்பாரிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு தான் இன்றைக்கி எல்லாம் பின்னாடி போய் நின்றுட்டுருக்கான். சரி, இவனை யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனா தமிழர் குடிகள் தான் தேர்ந்தெடுக்கிறான். தமிழ்நாட்டில் அவன் தான் அதிகம். அப்போ டே இதெல்லாம் நீ வந்து ஓட்டு போட்டு திமுகவோ அதிமுகவோ அவர்களை அரியணையில் ஏற்றிட்டு நாங்கள் நீட்டில் எங்கள் வீட்டு பிள்ளைங்க சாகுது, விவசாய உரிமை இல்லாத எங்கள் விவசாயிகள் சாகிறான், மீனவர்கள் கடகடந்து போய் தினந்தென்ன செத்துக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் சொல்ல வேணாண்டா. நம்மளுக்கு தேவை கல்வி உரிமை, வேலை உரிமை, வாழ்வியல் உரிமை. இந்த உரிமையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா தமிழர் குடியில் எந்த குடியாக இருந்தாலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம், ஒரு தாய் மக்களாக எல்லாரும் ஒன்றா வாங்க, ஒன்றா வந்து சுயேட்சை முறையில் யாருக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் யாருக்கு இப்போ சமூக நீதிங்கிறது தானே, அந்த அடிப்படையில் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு நமக்கான எல்லா உரிமைகளையும் நாம் பங்கிட்டுக்கிட்டு இந்த மண்ணில் தமிழர் அல்லாத குடிகள் இருந்தாலும் அவர்களையும் நம்மளுடைய உறவு குடிகளாக அரவணைச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் இந்த மண்ணில் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஏன்னா சத்தத்தோட ஒரு யுத்தம் நடந்து ஈழம் அழிஞ்சு போச்சு, எல்லா உரிமையும் மறுக்கப்பட்டு இங்கே சத்தம் இல்லாத ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ஒன்று ஆரியமும் காப்பாற்றாது, இந்தியமும் தேசியமும் காப்பாற்றாது, திராவிடமும் காப்பாற்றாது. இதுவரைக்கும் காப்பாற்றாத இவர்களை விட்டு விட்டு வாங்க இருக கைப்பற்றி இந்த இனத்தின் தலைநிமிர்வை உறுதி செய்வோம்னு தான் நிற்கிறோமே ஒழிய தமிழர் குடிகளை ஒன்று சேர்க்கிற நோக்கம்ங்கிறது இங்கே எல்லாரும் சமமாக எல்லாரும் தன்னிறைவோட வாழணுங்கிற ஒரு அடிப்படையில் தான். அதனால் நீங்கள் இந்த மண்ணில் வன்னியர்களுக்குள்ளேயும் பறையர்களுக்கும் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கலவரத்தை நான் சொல்கிறது ஊடகம் நடத்துதுன்னு சொல்லலை, ஆனால் திராவிட கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது. எந்தாச்சும் வந்தாலும் அங்கே தேவரையும் தேவேந்திர குல வேளாளரையும் அடித்து வைக்குது, இங்கே வன்னியரையும் பறையரையும் அடித்து வைக்குது. இது இவர்கள் ஒற்றுமை ஆகிட்டா இந்த தமிழர் குடிகளுடைய ஒற்றுமை, ஆட்சி அதிகாரம் அல்லது அதற்காக அவர்கள் வியூகம் அமைக்கிறது இதெல்லாம் செதஞ்சிடும். அப்போ இதுக்கு இருக்கிற இதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட ஆட்சிகளுக்கு அவர்கள் ஒரு ஆட்சி இருக்குன்னா ஆட்சி அண்டி தான் நிற்கணுங்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவர்கள் செய்கிற தவறுகளுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கு கூட துணை போகிறதும் அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறதும் அல்லது இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஊடகம் நடத்தணும்னா இவர்களை எதிர்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிற சில ஊடகங்களை தான் நான் திட்டுறேன். அதனால் இதை வந்து ஒற்றுமையாக்கிறதுக்கு இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு இல்லது இந்த பிரச்சனைகள் ஒன்று நடந்ததுன்னா அந்த செய்தியை வேறு விதமாக மாற்றி போடுவதற்கு இங்க ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய பார்வையில் இன்னைக்கு பல ஊடகங்கள் இயங்குது. அப்ப இந்த சாதிகள் ஒற்றுமையாகாம போறதுக்கு காரணம் இதுதான் இந்த விலைக்கு சொல்ல வந்தது. அதுக்குள்ள நீங்க எகிரி குதிச்சிங்க, நான் வந்து கேட்ட கேள்வி வேற, நீங்களே இதுக்குள்ள என்னோட கேள்வி இருக்குது. இப்ப திவ்யா இளவரசன் விவகாரம் இருக்குது, அது திராவிடம் மூட்டி விட்டதா? கோகுல்ராஜ் படுகொலை இருக்குது, அந்த பிரச்சனையை திராவிடம் வந்து மூட்டி விட்டதா? கூடவே ஈரலூர்ல அருந்ததியர்கள் மீது வன்னியர்கள் சமீபத்துல மிக கொடூரமான தாக்குதலை வந்து நடத்துறாங்க, அது வந்து திராவிடம் வந்து தூண்டி விட்ட சதியா? இப்ப நீங்க வர மாட்டீங்கல்ல,
உங்களுக்கு வந்து இந்த இந்த பேட்டி வந்து ஒரு புதாகரமா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாத்தணும். அப்படி இல்ல, இது வந்து நேர்மை இல்ல, தமிழ் குடி, தமிழ் குடி ஒருத்தர் தமிழ் குடி இல்ல, இந்த இந்த அப்புறம் வந்து சத்திரியர் இல்ல, இந்த பேட்டி சத்திரியர்ங்க கேளுங்க, இந்த அக்னி குண்டம் வந்து உங்களுடைய அடையாளம்ன்றீங்க, அப்ப நீங்க வந்து தமிழரா இல்ல என்ன கருத்தியல் உங்களுடையது? இப்ப நான் ஒரு கேள்வி அதான் புரிஞ்சுக்கணும், கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் தொடர்வேன். நீங்க இதை அப்படியே போடலாம். இப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் எங்க அப்பாவை பத்தி தெரியும், என்ன பத்தி தெரியும், இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் நீங்க திருப்பி திருப்பி நான் தமிழர் குடிகளை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை செய்யறேன்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்க வந்து திருவண்ணாமலை தலித் ஆசிரியர் பிரச்சனையை நான் கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லிட்டேன், அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இந்த பேட்டியை தொடரணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்றேன். நீங்க அப்படியே போடுங்க. இப்ப நீங்க என்ன திருப்பி திருப்பி கேட்கறது, நான் ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கேன், எவனும் வர வாங்கிட்டு வரல, ஆனா ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் பிறந்து இந்த தமிழ் சமூகத்துக்காக ஓடிட்டு இருக்கேன். இப்ப நான் யாருன்னு தெளிவா தெரியும் இந்த உலகத்துக்கு, எல்லாத்துக்கும் நிக்கிறவன் இவன் யார், இவன் என்ன தனி சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் என்ன சமூகத்தில் பிறந்தான்னு தெரியும். இப்ப நீங்க என்ன வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கும் போதும் திரும்ப தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரியட்டும், தெரியும் அல்லது தெரியட்டும், நான் ஒரு வன்னியர் சமூகத்தில் பிறந்தவன், படையாச்சிங்கிறதுனால தான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன். இப்ப கரிகாலன் என்பதால் மட்டுமே என்னிடம் கரிகாலன் இப்படி கேட்கிறார் அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லையா, அது முற்றிலும் உண்மைக்கு வந்து ஜெய்பி மிஷு வர்றப்ப வெளிப்படையாக குண்டத்தை வந்து இழிவுபடுத்திட்டீங்கன்னு வெளில வரீங்க, இல்ல இல்ல மன்னிப்பு கேட்டு ஆகணும்ன்றீங்க, காடு வெட்டி குருவை இழிவுபடுத்திட்டேன்றீங்க, யார் தங்களை அடையாளப்படுத்திக்கணும், வன்னியர் இல்ல நாங்க எங்களுக்கு இந்த அடையாளம் இருக்குதுன்னு ஒருவர் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது சத்திரியர் அப்படின்னு அடையாளப்படுத்தல, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அரை ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நான் பேசி முடிச்சதுக்கு பேசி அப்படி நீங்களே வெளியே நீங்களே பேசும் பொழுது இல்ல உங்களிடம் இந்த கேள்வியை வந்து வைக்கிறதுக்கு முன் வைக்கிறோம், அதனாலதான் முன் வரும். இப்ப நான் நீங்களே உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் உங்களிடம் இந்த மாதிரியான சிக்கல்களை முரண்பாடுகளை முன் வைக்கிறோம். நான் பேசுறது போடுவீங்கல்ல, இல்ல கண்டிப்பா போடுவோம், நீங்க இதுவரை இரண்டாயிரம் கேட்டுருவீங்க. கரிகாலன் என்கிற என்னுடைய சகோதர குடியை சேர்ந்த பறையர் குடியை சேர்ந்த ஆளா இருக்கிறதுனாலதான் இந்த மண்ணுல மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதா இந்த உலகத்துக்கு நான் சொல்ற செய்தி. அதனால உங்க மனசுல உங்க உடம்புல அணு அணுவாக நீங்கள் ஒரு குரூரமான ஒரு புத்தியோட கேள்வி கேக்குறீங்க, இத மக்கள் தெரிஞ்சு குரூரமான புத்தியா நீங்க இந்த கேள்விகளை திருப்பி திருப்பி கேக்குறது இருக்குல்ல. நான் சொன்ன என் சகோதர குடி, நான் முன்னாடியே சொன்ன ஒரு பேட்டியில இந்த விஷயத்துக்குள்ள சொன்னேன், ஒருவன் தவறு செய்தால் நேர்மையற்று இருந்தால் அவன் மட்டும்தான் மோசமானவனை தவிர அந்த சமூகத்தை ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன. நீங்க திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்டதுனால இப்ப எடுத்த மொத்த பேட்டியும் இந்த சமூகத்துக்கு கொடுங்க. இதுல குரூரமானவர்கள் குரூரமானவன் நானா, குரூரமானவர் கரிகாலனாங்கிறது இந்த உலகம் தீர்மானிக்கட்டும். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கலாங்களா? அவ்வளவுதான், இல்ல என்ன கேள்விகள் இருக்கு? இதுக்கு மேல பதிவு பண்ணாலும் அதையும் போடுங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். சரி, ஓகே, நன்றி. ஓகே, நன்றி, நன்றி.